இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரபு இயேசு மசீஹ் கே நாம் மே ஆப் சப்கோ சுப் காம்னாய் தேதே ஹே. ஆண்டவராகிய தேவனுடைய வெளிப்பாடுகளை பெறக்கூடிய வழிமுறைகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். ஓ பிரபு கி பிரகாஷன் கோ பானே கே லியே ஹம் தரிகோ கோ ராஸ்தோ கோ ஹம் சீக் ரஹே ஹம் அப்னே அத்யன் மே. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறது மட்டும் போதாது. ஏக் வியக்தி கி ஆத்மிக் ஆன்கே குல் ஜாய் உத்னா காஃபி நஹீ ஹே. அவன் காணக்கூடிய விஷயங்களை பற்றி அறியக்கூடிய அறிவின் வளர்ச்சியும் அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஜோ சீசே உசே தேக்தா ஹே உஸ்கி ஜான்காரி பானே வாலி புத்தி பி படனா ஜரூரி ஹே. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அந்த அறிவினுடைய வளர்ச்சியினுடைய தன்மைதான் மேன்மையான விஷயங்களை அவனுடைய வாழ்க்கையிலே தரத்துவங்க ஆரம்பிக்கிறது. ஏக் வியக்தி கி புத்தி கி ஜோ படோத்ரி கி விஷயி ஜோ ஹே உஸ்கி ஜீவன் மே உத்தம் காரிய கோ லே ஆதா ஹே. இந்த அறிவின் மூலமாகத்தான் நாம் காணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களின் ஆழ்ந்த விஷயங்களை நாம் மெய்யாகவே கண்டுகொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றோம். புத்தி கே துவாரா ஹி தேக்னே வாலி ஹர் சீசோ கி கெஹரி வஸ்துவோ கோ ஹம் சமஜ்னே லக் ஜாதே ஹே. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு அறிவை குறித்து நாம் பார்க்க வேண்டும். பைபிள் பத்தானே வாலி ஏக் ஓர் புத்தி கி விஷயம் ஹமே ஜான்னா ஜரூரி ஹே. தீத்துவின் புஸ்தகம் 3:5 இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. தீத்து கி புஸ்தக் 3:5 இஸ் பிரகார் கேத்தா ஹே. அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். வோ மே ஆப்கே லியே படத்தா ஹூன் சுனியே. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவன் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தோஸ்னே ஹமாரா உத்தார் கியா ஔர் யே தர்ம் கே காமோ கே காரண் நஹீ ஜோ ஹம்னே ஆப் கியே பர் அப்னி தயா கே அனுசார் நயே ஜன்ம கே ஸ்நான் ஔர் பவித்ர ஆத்மா கே ஹமே நயே பனானே கே த்வாரா ஹுவா. ஆவிக்குரிய அறிவு பரிசுத்தமான ஆவியானவருடைய புதிதாக்கக்கூடிய நிலையை நோக்கி நம்மை ஈர்த்து கொண்டு வரத்துவங்க ஆரம்பிக்கிறது. ஆத்மிக் புத்தி ஜோ ஹே பவித்ர ஆத்மா கே நயே கர்னே வாலி உஸ் காரியே கி ஓர் கீச் கே லியே ஜாதா ஹே. ஆரம்ப நாட்களில் ஆவியானவருடைய வல்லமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டோம். சுருவாத் கி தினோ மே ஹம் பவித்ர ஆத்மா கி சாமக் அப்னி ஜீவன் மே பாயே ஹே. பின்பு நாம் அந்நிய பாஷையினுடைய அடையாளங்களோடு கூட அநேகம் ஆவிக்குரிய வரங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தோம். பாத் மே ஜோ அந்நிய பாஷா கே உஸ் சின்ன கே சாத் ஆத்மிக் கை வர்தானோ மே படனே லக் கயே. ஆவியானவருடைய நிலை இத்தோடு கூட நிறுத்தப்படுகிறது என்கிற ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறது. ஆத்மா கி காரிய ஜோ இத்னா ஹி கர்கே ஹமாரே ஜீவன் மே விசார் ஆனே லக் ஜாதா ஹே. அநேகமான ஜனங்கள் இந்த ஆவிக்குரிய இந்த முதல் நிலையோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறார்கள். பஹுத் சாரே லோக் ஜோ அப்னி ஆத்மிக் ஜிந்தகி இசி பஹலே ஸ்தர் மே ஹி ருகா லேதே ஹே. ஆனால் ஆவியானுடைய நிலை இத்தோடு கூட நிறுத்தப்படுகிறது இல்லை. மகர் ஆத்மா கா ஸ்தர் இத்னா ஹி கதம் நீ ஹோ ஜாதா ஹே. அவர் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையோடு கூட இடைப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். வோ பிரதிதின் ஹமாரே ஜிந்தகி மே ஜோ ஹே வர்தாவ் கர்னா சாதா ஹே. தோறும் நம்மை புதிதாக்க வேண்டும் என்று ஆவியானவராகிய தேவன் விருப்பப்படுகின்றார். பிரதி தின் பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் மே நயா கர்னா சாதா ஹே. நாம் பெறக்கூடிய அனுபவங்களிலே ஒரு புதிதாக்கப்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு தேவை. அப் ஜோ அனுபவ் பாத்தே ஹே உன்மே ஜோ நயே பன்னே வாலி அனுபவ் கோ பானா ஜரூரி ஹே. நாம் பெறக்கூடிய வரங்களிலே ஒரு புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம் நமக்கு தேவை. ஜோ வரதான் நாம் பாத்தே உஸ்மே நயே ஹோனே வாலி அனுபவ் கோ மே பானா ஹே. நாம் காணக்கூடிய தரிசனங்களிலே ஒரு புதிய அனுபவம் நமக்கு தேவை. தேக்னே வாலி தர்ஷனோ மே நயே அனுபவம் ஹமாரே லியே ஜரூரத் ஹே. நேற்றைய தினத்திலே காணப்பட்ட அதே விதமான தன்மையோடு கூட இன்றைய தினத்தில் ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறவர் அல்ல. கல் கே தின் மே ஜோ ஹமே பாயே கயே தே உசி அனுபவ் கே சாத் ஆஜ் பிரபு ஹம்சே வர்தாவ் நஹீ கர்தா ஹே. ஒவ்வொரு முறையும் புதிய புதிய பரிமாணத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றார். ஹர் தின் ஜோ ஹே நய நய பஹலு மே பரமேஸ்வர் கி ஆத்மா ஹமாரி ஜிந்தகி மே காரிய கர்னா சாதா ஹே. இந்த அறிவு அந்த ஆவியானவருடைய புதிதாக்கும் ஒரு அனுபவத்தை நோக்கி நம்மை இழுத்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. ஔர் ஆத்மா கே த்வாரா நய ஹோனே கி உஸ் அனுபவ் மே யே புத்தி ஹமே கீச் கே லே ஜாதா ஹே. ஒரு மனிதன் தன்னுடைய ஆதி நிலையிலே அப்படியே நின்றுவிடக்கூடிய ஒரு மனிதனாக அல்ல. ஏக் இன்சான் ஜோ அப்னி ஷுருவாத்தி உஸ் அனுபவ் மே ருக் நஹீ ஜாதா ஹே. நாள் தோறும் அவன் புதிய புதிய பாதையின் ஊடாக கடந்து போக வேண்டும். பிரதி தின் ஜோ நய நய மார்கோ சே உஸே ஜானா ஜரூரி ஹே. நேற்றைய தினத்தில் பெற்ற அதே விதமான பரிமாணத்தோடு கூட நிறுத்தப்படுகிறவன் அல்ல. கல் கே தின் மே பாயே வே உசி ஜோ பஹலு மே ருக்னே வாலா வியக்தி நஹீ ஹே. புதிய புதிய விஷயங்களை நாம் ஆவியானவருடைய உதவியினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற வேண்டியது அவசியம். நய நய விஷயம் கோ ஜே பவித்ர ஆத்மா கே துவாரா மாரி ஆத்மிக் ஜிந்தகி மே பானா பௌத்தி ஜரூரி ஹே. நாள் தோறும் புதிய அபிஷேகம் நமக்கு தேவை. பிரதி தின் நய அபிஷேக ஹமாரே ஜரூரத் ஹே. நாள் தோறும் புதிய அனுபவங்கள் நமக்கு தேவை. பிரதி தின் நய அனுபவ் ஜரூரத் ஹே.
அப்பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் மெய்யாகவே மெய்யாகவே தோற்று போகாத ஒரு மக்களாய் மாற்றப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு பரிமாணத்திலே நாம் வளரக்கூடிய மக்களாய் காணப்படக்கூடிய நேரத்திலே மட்டுமே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும். ஆகவேதான் இந்த அறிவு அந்த அனுபவத்தை நோக்கி நம்மை அழைத்துக் கொண்டு போகிறது. இசி வஜசிய புத்தி ஜோ ஹை உஸ் அனுபவ் கி ஓர் ஹமே கீச் கே லே சல்தா ஹை. இந்த ஆவியானவராகிய கர்த்தர் என்னென்ன விதமான புதிய நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் என்று பாருங்கள். அப் பரமேஸ்வர் பவித்ர ஆத்மா கியா கியா நய பஹலு கி அனுபவ் ஹமே தேதா கர்கே தேகி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 இதற்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ஆர் இஸ்கே லியே யோஹன்னா 16:13 கா 13 பத் ஜோ அச்சி ஷப்த் ஹமே பதாதா ஹை. அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்கள். உசே மே ஆப்கே லியே படதா ஹூன் சுனியே. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரந்து ஜப் வார் தாத் சத்திய கா ஆத்மா ஆயேகா தோ துமே சப் சத்திய கே மார்க் பதாயேகா கியூகி வ அப்னி ஓர் சே நா கஹேகா பரந்து ஜோ குச் சுனேகா வஹி கஹேகா ஔர் ஆனே வாலே பாத்தே துமே பதாயேகா. இந்த சத்திய ஆவியானவராகிய தேவன் என்கின்ற விஷயம் வேதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான ஒரு பரிமாணத்தை மெய்யாகவே சுட்டி காண்பிக்கிறது. ஏ சத்திய பவித்ர ஆத்மா ஜோ பரமேஸ்வர் ஹை உஸ்கே பாரே மே ஹமாரே லியே பைபிள் சாஃப் ரீதி சே பதாதா ஹை. இந்த சத்திய ஆவியானவராகிய தேவனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? ஏ சத்திய பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் கா பஹலா காம் கியா ஹை ஜானதே ஹை? அவர் சத்தியமான காரியங்களை தெளிவாய் நம்மோடு கூட விளக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். ஜோ பாதே சத்திய ஹை உன்னே ஜோ சாஃப் ரீதி சே பிரபு ஹமே பதாதே ஹை. ஆரம்ப நாட்களிலே வேத புஸ்தகங்களை வாசிக்கக்கூடிய விதம் என்கிறது சர்வ சாதாரணமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. சுருவாதி தினோமே பைபிள் படனே கா அனுபவ் ஜோ ஹை சாதாரண ரீதி சே திகாய் தேதா ஹை. ஒரு சாதாரண ஒரு புஸ்தகத்தை போலவே வேதாகமத்தை நாம் வாசிக்க துவங்குகிறோம். சாதாரண புஸ்தக் கே சமானி பைபிள் கோ படனே லக்தே ஹை. அவைகளுடைய மகத்துவங்கள், அவைகளுடைய ஆழங்கள், விளக்கங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிறது இல்லை. உஸ்கி உத்தம்தா ஔர் உஸ்கி ஆத்மிக் கஹராய் கோ ஹமாரே ஆன்கே தேக்னே பாதா ஹை. ஆனாலும் கூட இந்த ஆவியானவராகிய தேவன் நீங்கள் வசனத்தை தியானிக்கக்கூடிய நேரத்தில் அவர் நம்மோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கின்றார். ஃபிர் பி ஜோ ஹை ஜப் ஆப் வசன் கி அத்யன் கர்தே தோ பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் ஹம்சே பாத் கர்னே லக்தே ஹை. ஆழமான காரியங்களை, அறிவுபூர்வமான காரியங்களை பற்றி அவர் நம்மோடு கூட தெளிவாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். கஹரி பாத்தோ கோ ஔர் புத்திமத்தா வாலி பாத்தோ கோ பஹுத் சாஃப் ரீதி ஹம்சே பாத் கர்னே லக்தே ஹை. இந்த சத்தியம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புதிய நிலையை நோக்கி ஈர்த்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. யே சத்தி ஹி ஜோ எக் வியக்தி கோ ஜோ நய அனுபவ் மே கீச் கே லே ஜாதா ஹை. சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய ஜீவியத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். சோட்டி சோட்டி பாத்தோ கோ அப்னே ஜீவன் மே ஹம் சீக்னே லக் கயே தே. அதன் பின்பதாக ஆழ்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களின் காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கண்களின் மூலமாய் பார்க்க துவங்க ஆரம்பிக்கின்றோம். உஸ்கே பாத் ஜோ ஔர் கஹரி பாத்தோ கோ ஆத்மிக் பாத்தோ கே இன் வச்சனோ கே அனுசார் ஹம் தேக்னே லக்தே ஹை. ஆவியானவராகிய தேவன் வசனத்தின் ஆழ்ந்த விளக்கங்களை நம்மோடு கூட தெளிவாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் வச்சன் கி கஹரி பாத்தோ கோ பஹுத் சாஃப் ரீதி சே ஹம்சே பாத் கர்னே லக்தே. இவைகளை நாம் பார்க்க பார்க்க இந்த வேதாகமத்தினால் வரக்கூடிய புதிதாக்கப்படக்கூடிய நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கின்றோம். இசை தேக்தே தேக்தே ஹம் அப்னி ஜீவன் மே ஜோ நய ஹோனே வாலி அனுபவ் மே ஹம் ஆனே லக் ஜாதே ஹை. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த வேத புஸ்தகத்தில் தான் அநேக மறைவுகளை ஆண்டவராக தேவன் வைத்திருக்கின்றார். ஜேசே பிரபு கா வச்சன் கேத்தா ஹை வைசை பிரபு கே வச்சன் மே ஹி பஹுத் சே ரஹஸ்ய சுபி ஹுயி ஹை. இந்த மறைவுகளை நாம் நம்முடைய கண்களினால் பார்க்க பார்க்க புதிய புதிய பரிமாணத்தின் ஊடாக நாம் கடந்து போக துவங்க ஆரம்பிக்கின்றோம். இன் ரஹஸ்ய கோ அப்னி ஆக்கோ மே தேக்தே தேக்தே ஹம் நய நய பஹலு மே படதே சலே ஜாதே ஹை. இந்த ஆவியானவருடைய முக்கியமான வேலை அதுதான். ஔர் இஸ் பவித்ர ஆத்மா கா மஹத்வபூர்ண காம் யஹி ஹை. சத்தியத்தை தெளிவாய் நம்மோடு கூட போதிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். சத்திய கோ சாஃப் ரீதி சே ஹம்சே சிக்ஷா தேனே லக்தே ஹை. சத்தியத்தின் ஆழ்ந்த விஷயங்களை நம்மோடு கூட அவர் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். சத்திய கி கஹரி பாத்தோ கோ ஹம்சே பாத் கர்னே லக்தே ஹை. சத்தியத்தின் மூலம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்கிறதை அவர் நம்மோடு கூட பேசி போதிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். சத்திய கி துவாரா மே கியா பாட் சீக்னா ஹை கர்கே வோ ஹம்சே பாத் கர்னே லக்தே ஹை. சத்தியத்தின் மூலம் நீ அடைய வேண்டிய புதிய நிலை என்ன என்கிறதை அவர் நம்மோடு கூட தெளிவாய் காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். சத்திய கி துவாரா நய ஸ்தர் மே துமே கஹா ஆனா ஹை கர்கே வோ ஹமே சாஃப் பதாதே ஹை. ஆகவேதான் இந்த ஆவியானவரின் உதவியோடு கூட வேத புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய எவனும் வேதாகமத்தை கீழே வைக்க கூட அவனுக்கு மனம் வருகிறது இல்லை. இசி வஜஸ் ஜோ கோயி பவித்ர ஆத்மா கே மதத் கே துவார
हमारा जब उस वचन को पढ़ता है वो कभी उसे नीचे रखने की पसंद नहीं करता है। अनेक ஆழ்ந்த விஷயங்களை அறிவுபூர்வமான விஷயங்களை அனுபவபூர்வமான அறிவுகளை இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவராகிய தேவன் தெளிவாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். பௌதி जो है गहरी विषयों को और बुद्धिमत्ता वाली बातों को और उत्तम बातों को पवित्र आत्मा वचन के द्वारा बात करने लगते हैं। இதன் மூலமாக अनेகம் புதிய புதிய நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கின்றோம். இஸ் द्वारा जो हम नए-नए कार्यों में हम बढ़ने लग जाते हैं। ஆகவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல நம்முடைய அறிவு இந்த ஆவியானவருடைய சத்தியமான புதிதாக்கக்கூடிய நிலையை நோக்கி நம்ம ஈர்த்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. और इसी वजह से जैसे हम वचन में पढ़ते हैं तो हमारे बुद्धि जो है इन कैसे सत्य की बातों की ओर आकर्षित होते जाता है। வேத வசனங்களின் ஆழங்களை அறியும்படி இந்த ஆவியானவரை பயன்படுத்தக்கூடிய அந்த பரிமாணம் தான் இன்னும் अनेகம் ஆவிக்குரிய புதிய நிலையை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. वचन की ये गहरी समझ को देने वाली उस पवित्र आत्मा की अनुभव ही जो है हमें और आत्मिक गहराई अनुभव में बढ़ता चला जाता है। ஏனென்றால் வேதாகமத்தை எழுதினவரே அவர்தான். क्योंकि वचन को लिखने वाला ही खुद वही है। அவருக்கு தான் எல்லாவிதமான விளக்கமும் மெய்யாகவே அந்த பரிபூர்ணமான காரியங்களும் அறிய துவங்க ஆரம்பித்திருக்கின்றார். उन्हीं को जो है वचन की सारी जो साफ बातों को जो है सही रीति से जानते हैं। ஆகவேதான் சரியான அந்த சத்தியத்தின் ஆழ்ந்த விஷயங்களை நம்மோடு அவர் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். और इसी वजह से सत्य की वो सही गहरी बातों को हमसे बात करने लगते हैं। வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஆழமாய் परमेश्वर के वचन पढ़ते समय पवित्र आत्मा को गहराई से इस्तेमाल करिए। இந்த சத்தியம் என்கிறது வாசிக்கப்படுகிறதற்கு மட்டுமல்ல, ये सत्य सिर्फ पढ़ने के लिए नहीं है। இவைகள் अनेகம் விதமான மக்களுக்கு பிரசங்கிக்க கூடிய ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறதற்கு மட்டுமல்ல, वो सिर्फ बहुत से लोगों के लिए जो प्रचार करने के लिए इस्तेमाल करने वाली नहीं है। இவைகள் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்ற பண்ண வேண்டியது அவசியம். ये आपकी जिंदगी को नए में बदलना जरूरी है। இவைகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒத்ததாக மாற்ற பண்ண வேண்டியது அவசியம். ये आपकी जिंदगी को प्रभु यीशु के समान बदलने की जो है बहुत जरूरत है। இந்த ஆவியானவராகிய தேவன் அதை நோக்கியே நம்மை நடத்தி கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கின்றார். ये पवित्र आत्मा परमेश्वर उसी की ओर हमें ले चलता है। எதை நாம் விட வேண்டும் என்கிறதை பற்றி, क्या हमें छोड़ना है। எதை நாம் பெற வேண்டும் என்கிறதை பற்றி, क्या हमें पाना है। எதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிறதை பற்றி, क्या हमें अनुभव करना है। எதை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி, किसके और हमें चलना है। நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலையை பற்றி, हमारे जीवन की अंतिम के बारे में। இந்த ஆவியானவராகிய தேவன் சத்தியத்தின் மூலம் தெளிவாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் சத்தியக்கு द्वारा साफ रीति से हमसे बात करने लगते हैं। ஒவ்வொரு வசனத்தின் ஆழ்ந்த விளக்கங்களை நம்மோடு அவர் தெளிவாய் திட்டமாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். ஹர் வசன் கி கஹராய் கோ பஹுத் ஹி சாஃப் ரீதி சே ஹம்சே பாத் கர்னே லக்தே ஹே. ஆகவேதான் வசனத்தை பிடித்தவர்களாகி ஆதி காலத்து தேவனுடைய பிள்ளைகள் சுடர்களை போல பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். இசி வஜஹ் சே ஷுருவாத் கி பிரபு கி லோக் ஜோ வசன் கோ பக்டேவே லோக் பிரபு கே லியே ஜோதி கே சமான் பிரகாசித் ஹோனே லகே. தன்னுடைய வசனத்தின் காரியங்களை நிமித்தம் தங்கள் ஜீவனையும் கொடுக்க அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட ஆரம்பித்தார்கள். பரமேஸ்வர் கே வசன் கே அப்னி ஜீவன் கோ பி தியாகனே கே லியே தயார் தே. கர்த்தருடைய வசனத்திற்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்துகொள்ள ஆரம்பித்தார்கள். பரமேஸ்வர் கே வசன் சே படுக்கர் கோய் ஆர் சீஸ் நஹீ ஹே கர்கே சாஃப் ரீதி சே ஜான்தே தே. தனி விதமான இடரல்கள் வர ஆரம்பித்தாலும் கூட அவைகளை தாண்டி போகிறதற்கு காரணம் இந்த சத்திய வசனத்தினுடைய தெளிந்த பார்வை என்கிறதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். சாய் கித்னி பி ருகாவட் ஆ ஜா உசே பார் கர்கே ஜானா ஹே கர்கே வோ விசார் யே சத்திய வசன் கி ரோஷனி ஹீ ஹே. இந்த வேத வசனங்களை குறித்து நாம் ஒரு விஷயத்தை நாம் ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியம். இஸ் வசன் கே பாரே மே கஹரி சீஸ் கோ மே ஜான்னா ஜரூரி ஹே. வேதாகமம் என்கிறது தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆகாரமாக மெய்யாகவே பேசப்படுகிறது. பவித்ர சாஸ்திரி ஹி ஜோ ஹே ஏக் அச்சி போஜன் ஹே கர்கே ஏக் ஆத்மிக் ஜீவன் கே லியே கர்கே वचन बताता है। ஆவிக்குரிய ஆகாரத்தை உட்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் தான் பலவானாய் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள துவங்குகின்றான். ஆத்மிக் ஜீவன் கே போஜன் கோ கானே வாலா ஹி வியக்தி பலவந்த ஹே கர்கே ஹம் தேக் சக்தே ஹே. மற்ற எத்தனை விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாலும் சரி, சாய் கிசி ஆர் பாத் கோ பி இஸ்தேமால் கியூ நா கரே, சரியான ஆகாரம் இல்லாத எந்த ஒரு மனிதனும் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே நிலையாய் நிற்க முடிகிறது இல்லை. சஹி போஜன் நா பானே வாலே கோய் பி இன்சான் அப்னே ஜீவன் மே ஸ்திர் நஹீ ஹோ பாதா ஹே. ஆகவே தான் இந்த சத்தியமாகிய அறிவாகிய இந்த வேதாகம ஆகாரம் ஒரு ஆவி மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். இசிலிய சத்திய வச்சன் ஜோ ஆத்மிக் போஜன் ஏக் ஆத்மிக் வியக்திக்கு லியே பஹுத் ஜரூரத் ஹே. இந்த ஆவிக்குரிய அறிவு இந்த வேத வசனத்தின் மேலே தணிக்க முடியாத ஒரு தாகத்தை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ஏ ஆத்மிக் புத்தி ஜோ ஹே இஸ் பரமேஸ்வர் கே வச்சன் கி பிரதி ஐசே பியாஸ் கோ உத்பன் கர்த்தா ஜோ கோய் பி புஜா நஹீ சக்தா ஹே. இதனுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய ஆவியினுடைய அறிவு அறிய துவங்க ஆரம்பிக்கிறது. இஸ்கி மேத்துத்தா கோ ஹமாரி ஆத்மிக் புத்தி சமஜ்னே லக் ஜாதா ஹே. ஆகவே தான் இவைகளின் ஆழ்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படி நம்மை அவைகள் ஈர்த்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. இசி வஜஹ் சே இஸ்கி கஹரி சிக்ஷா கோ பானே கே லியே ஹமே ஆர் உத்ஸாஹ் புரோ கீச் கே லியே சல்தா ஹே.
வசனங்களுக்கு மிஞ்சின காரியம் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை. வசன से बढ़कर इस संसार में कोई और बात नहीं है. வசனத்தினால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. வசன से कोई भी बात असंभव इस पृथ्वी पर नहीं है. வசனத்தின் மூலமாய் பெற முடியாத ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. வசன के द्वारा कोई भी ऐसी चीज नहीं संसार में हम पा नहीं सकते हैं. வசனத்தின் மூலமாய் பெறக்கூடிய ஜெயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். வசன के द्वारा आने वाली जय हमारे जिंदगी में आना जरूरी है. ஆகவேதான் இந்த ஆவியானவராகிய தேவன் சத்தியமான காரியங்களை நம்மோடு கூட பேசி போதிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். और इसी वजह से ये पवित्र आत्मा परमेश्वर सत्य की बात बात करके हमें जो है शिक्षा देने लगते हैं. எது உன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறதை பற்றி ஆழமாய் நம்மோடு கூட பேசுகின்றார். हमारे जिंदगी के लिए कौन सी चीज महत्व करके बहुत गहराई से प्रभु बात करने लगते हैं. நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நிற்க வேண்டும் என்றால் இந்த பலம் உனக்கு தேவை என்கிறதை பற்றி அதிகதிகமாய் ஆணித்தரமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கின்றார். जो बुलाहट आपके लिए दिया गया उसमें अगर आप दृढ़ पूर्वक रहना है करके उसकी जो है दृढ़ बातों को हमें सिखाता है. இவைகளை பயன்படுத்தின ஆதிகாலத்து மக்கள் தான் கர்த்தராகிய தேவனுக்கென்று வைராகியமாய் வாழ்ந்தார்கள் என்கிறதை பற்றியதான சாட்சியை பேச ஆரம்பிக்கின்றார். இன் பாத்தோ கோ இஸ்தேமால் கர்னே வாலே ஷுருவாதி பிரபு கே ஜன் ஹி பிரபு கே லியே ஹிம்மத் பூர்வக காரிய கியே கர்கே சாஃப் ரீதி சே பிரபு ஹம்சே பாத் கர்தா ஹை. இரண்டாவது ஒரு அறிவை பற்றி நாம் பார்க்க வேண்டும். தூஸ்ரி புத்தி கி ஓர் ஹமே தியான் தேனா ஹை. ரோமர் கெழுதப்பட்ட நிருபம் 8:26 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமிய 8வே அத்தியாய கா 26 பத இஸ் பிரகார் கேதா ஹை. அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். வோ ஆப்கே லியே மே படதா ஹூன் சுனியே. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இஸ் ரீதி சே ஆத்மா பி ஹமாரி துர்பலதா மே சாயதா கர்த்தா ஹை கியூகி ஹம் நஹீ ஜான்தே கி பிரார்த்தனா கிஸ் ரீதி சே கர்னா சாஹியே பரந்து ஆத்மா ஆப் ஹி ஐசே ஆஹே பர் பர் கர் ஜோ பயா சே பஹார் ஹை ஹமாரே லியே வினதி கர்த்தா ஹை. கர்த்தருடைய வேதத்திலே இந்த ஆவியானவரின் இரண்டாவது வேலையை பற்றி நாம் ஆழமாய் பார்க்கின்றோம். பரமேஸ்வர கே வச்சன் மே பவித்ர ஆத்மா கே தூஸ்ரே காம் கோ ஹம் தேக்தே ஹை. ஒரு மனிதன் சத்தியத்தினால் மட்டும் புதிதாக்கப்படுகிறது இல்லை. ஏக் வியக்தி ஜோ சிர்ஃப் சத்திய கே த்வாரா நயா நஹீ கியா ஜாதா ஹை. அவன் ஜபத்தினாலும் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவங்களை பெறத்துவங்க ஆரம்பிக்கின்றான். பிரார்த்தனா கே த்வாரா பி ஏக் நய ஹோனே கே அனுபவ் கோ பானே லக்தா ஹை. ஆகவேதான் இந்த ஆவியானவராகிய தேவன் ஜபத்தை அதிக முக்கியத்துவப்படுத்தி நம்மோடு கூட பேசத்துவங்க ஆரம்பிக்கின்றார். இசி வஜஹ சே பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் பிரார்த்தனா கே மஹத்தத்தா கோ ஜாதா சிக்ஷா தேகே ஹம்சே பாத் கர்தா ஹை. ஆரம்ப நாட்களிலே ஜபம் என்றால் நமக்கு என்னது என்கிறதை அறியாத ஒரு மக்களாய் காணப்பட விஷயங்களையும் இந்த ஜபத்தின் வழியாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி நம்மோடு தீர்க்கமாய் அவர் பேச ஆரம்பிக்கின்றார். பரமேஸ்வர் கி சாரே பாத்தோ கோ ஜோ ஹம் பிரார்த்தனா கே த்வாரா ஹி ஹம் பிராப்த் கர் சக்தே கர்கே சாஃப் ரீதி சே ஹம்சே பாத் கர்தே ஹை. தேவன் நமக்காக எத்தனையோ விதமான விஷயங்களை வைத்து வைத்திருக்கின்றார். பரமேஸ்வர் ஹமாரே லியே பஹுத் சே பாத்தோ கோ ஐசே ரக்கா ஹுவா ஹை. ஒருவேளை அது வாக்கு தத்தங்களாய் இருக்கலாம். ஹோ சக்தா வோ பிரதிஜ்ஞாய் ஹோ. ஒருவேளை அது ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம். ஹோ சக்தா ஆஷிஷே ஹோ. ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையாய் இருக்கலாம். ஹோ சக்தா வோ பரமேஸ்வர் கி உபஸ்திதி சே ஆனே வாலி சாமர்த் ஹோ. ஒருவேளை சாத்தானின் தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமாய் இருக்கலாம். யா தோ ஷைத்தான் கி யுக்தியோ கோ ஜாண்ணே வாலி புத்தி ஹோ. சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய பலமாய் இருக்கலாம். சாத்தான் பர் ஜெயவந்த் ஹோனே வாலி பல் ஹோ சக்தா ஹை. இப்படி பல விஷயங்களை ஆண்டவராகிய இயேசு நமக்காக வைத்து வைத்திருக்கின்றார். ஐசே பஹுத் சே பாத்தோ கோ பிரபு பரமேஸ்வர் ஹமாரே லியே ரக்கா ஹுவா ஹை. இவைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜபம் ஒன்றுதான் நமக்கு வழியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அகர் இசி ஹமே பிராப்த் கர்னா ஹை தோ பிரார்த்தனா ஏக் ஜரியா ஹை. ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஜபத்தின் மூலமாகவே அநேகம் விதமான ஜனங்கள் அநேகம் விஷயங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்ததாக. பிரபு கே வச்சன் மே தேக்தே ஹை பிரபு கே ஜன் ஜோ ஹை பிரார்த்தனா கே த்வாரா ஹி பஹுத் சே சீஜோன் கோ பிராப்த் கியே ஹை. இந்த ஜபம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலிருந்து அநேக மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நல்ல ஒரு மார்க்கமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. ஏ பிரார்த்தனா ஹி ஜோ பரமேஸ்வர் சே உபஸ்திதி கே உத்தம் சீஜோ கோ பிராப்த் கர்னே
के लिए एक मार्ग है। अनेक विधान मकल नपत्ल आंडवे देवने मुड़ी सोलि बहुत से लोग सोचते हैं कि प्रार्थना के द्वारा प्रभु को हम बदल सकते हैं। नंबर इपड़ियावर मेरे अच्छे मित्र मेरे साथ बार बार इस रीति से बात करते हैं। எனக்கு ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால் நான் ஒரு விஷயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக செய்ய துவங்க ஆரம்பிப்பேன். அகர் மேலே கோய் சமஸ்யை ஆனிலக் ஜாத்தா தோ மே பிரபு கே உபஸ்திதி மே காரிய கர்னே லக்தா ஹூம். ஜபத்தின் மூலமாய் கர்த்தராகிய தேவனை ஒரு பிடி பிடிப்பேன் பாருங்கள் அப்பொழுது கர்த்தர் எனக்கு எல்லா விதமான தேவைகளையும் சந்திப்பார் என்று ஒரு வார்த்தையை பேசுவார். மகர் ஏக் பாத் கோ ஆப்கோ ஹமே சீக்னா ஹே. ஆனால் ஒரே ஒரு விஷ
ஜபம் என்கிறது கர்த்தராகிய தேவனை மாற்றுகிறது இல்லை. பிரார்த்தனா ஜோ ஹை பரமேஸ்வர் கோ பதல்னே வாலி சீஸ் நஹீ ஹை. ஏனென்றால் தேவனுடைய வேத புஸ்தகம் தேவனை பற்றி விதமான வார்த்தையை சொல்லுகிறது. கியூகி பிரபு கே வச்சன் ஜோ ஹை பிரபு கே பாரே மே இஸ் பிரகார் கேத்தா ஹை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று. பிரபு இயேசு கல் ஆஜ் ஔர் யுகானுக் ஏக் சமான் ஹை கர்கே. அவரை மாற்ற நம்முடைய ஜெபம் நிச்சயமாக சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல. உசே பதல்னே கே லியே ஹமாரி பிரார்த்தனா கோய் சாத்திய நஹீ ஹை. அப்படி என்றால் ஜெபத்தினால் என்ன மாற்றம் உருவாக்கப்படுகிறது? தோ அகர் பிரார்த்தனா கே துவாரா கியா பதல்தா ஹை. ஜெபம் கர்த்தராகிய தேவனை மாற்றாமல் ஜெபிக்க கூடிய நம்மை அது கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாய் உருமாற்றம் செய்ய துவங்க ஆரம்பிக்கிறது. பிரார்த்தனா பிரபு கோ பதல்தா நஹீ மகர் பிரார்த்தனா கர்னே வாலே ஹமே பிரபு கே அனுசார் பதல் தேதா ஹை. இந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாறுதலை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இஸ் பிரார்த்தனா கே द्वारा ही हमारे जिंदगी में कई बदलाव को हम प्राप्त करने लगते हैं. இயேசுவின் சாயலை இவைகளின் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இயேசு கி स्वरूप को जो इसी के द्वारा हम प्राप्त करने लगते हैं. இயேசுவின் மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளின் மூலமே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இயேசு கி மகிமா को इसी के द्वारा हम अपने जीवन में पाते हैं. ஆகவே ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புதிய பரிமாணத்தை நோக்கி நடத்தி கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. इसीलिए प्रार्थना एक व्यक्ति को जो अपने जीवन में एक नए पहलू में ले चलता है. இந்த ஜெபத்தின் மூலம் வரக்கூடிய வழிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவராகிய தேவன் ஜெபிக்கக்கூடிய மக்களாய் நம்மை நாள்தோறும் அவர் பக்குவப்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். பிரார்த்தனா கே துவாரா மில்னே வாலே இஸ் மார்க்கம் பாயே கர்கே பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் லகாத்தார் பிரதிதின் நம்மை சலாத்தா ஹை. ஜெபத்தின் மூலம் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விஷயத்தை இந்த ஆவியனுடைய அறிவு உணர துவங்க ஆரம்பிக்கிறது. ये आत्मिक बुद्धि हमें एहसास दिलाता है प्रार्थना के द्वारा इस नए होने वाले अनुभव को पा सकते हैं. इदे केट्कुम कर्तरुडैय पिल्लैये. இசை சுண்ணே வாலே பிரபு கே பச்சே. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவரின் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவத்திற்கு நேராக நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். ஆர் அப்னே ஜிந்தகி மே யே பவித்ர ஆத்மா கே துவாரா நய ஹோனே வாலி அனுபவ மே ஆப்கோ ஜானா ஜரூரி ஹை. உங்கள் ஆவியினுடைய அறிவை நாள்தோறும் நீங்கள் பயன்படுத்துங்கள். அப்னே ஆத்மிக் புத்தி கோ பிரதிதின் இஸ்தேமால் கரியே. இவைகள் ஆண்டவராகிய தேவனை நோக்கி நம்மை நடத்தி கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கும். யே ஜோ ஹமே பிரபு கி ஓர் ஹமே அக்வாய் கர்த்தா ஹை. சத்தியத்தின் மூலம் வரக்கூடிய புதிதாக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி இவைகள் நம்மை அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கும். ஜபத்தின் மூலம் புதிய பரிமாணத்தின் ஊடாக கடந்து போகும் அனுபவத்திற்கு நேராக நம்முடைய ஆவியின் அறிவு நம்மை நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கும். பிரார்த்தனா கே துவாரா ஜோ ஹம் நயே பஹலூ மே ஜா சக்தே கர்கே ஆத்மா கி புத்தி ஹமே லே சலேகா. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இஸ் பிரகார் கி ஆத்மிக் புத்தி கே லியே ஹமே பிரார்த்தனா கர்னா ஹை. சரி நோக்கி நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். பிரபு கி ஓர் ஹம் ஆன்கோ கோ பந்த் கர்கே பிரார்த்தனா கரேங்கே. எங்களை அதிகமா நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஹமே பஹோத் ஆய் சே பிரேம் கர்னே வாலே ஸ்வர்கிய பிதா. இந்த வார்த்தைகளை கேட்டு முடி பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன் வச்சனோ கோ சுன்னே வாலே ஆப்கே சந்தான் கே லியே ஆப்கி ஸ்துதி ஹோ. இந்த வார்த்தைகளின் மூலம் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீ பக்குவப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன் வச்சனோ கே துவாரா ஆப்கே சந்தான் நய அனுபவ கோ பானே கே லியே மே ஆப்சே பிரார்த்தனா கர்த்தா ஹூம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை சபைகளிலே மட்டும் அவர்கள் பயன்படுத்த கூடாது. பவித்ர ஆத்மா பரமேஸ்வர் கோ சிர்ஃப் கலிஷா மே மாத்ர இஸ்தேமால் நா கரே. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ஆவியானவராகிய தேவனை நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்னி வியக்திகத ஜிந்தகி மே பீ பிரதிதின் பவித்ர ஆத்மா கோ அனுபவ கோ பானே கே லியே மே பிரார்த்தனா கர்த்தா ஹூம். இவர் தரக்கூடிய இந்த சத்தியத்தினுடைய புதிய பாதையிலே அவர்களை நடத்துவீராக. யே தேனே வாலி பிரபு கி சத்தி கே மார்க் மே வோ சல்னா ஹை பிரபு. ஜெபத்தின் மூலம் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரார்த்தனா கே துவாரா நயே ஹோனே வாலி அனுபவ கோ யே லோக் பானே கே லியே அனுகிரஹ கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரின் மேலும் இந்த ஆவியானவரின் கிருபை பூர்ணமாய் விளங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன் வச்சனோ கோ சுன்னே வாலி ஆப்கே ஹர் ஏக் சந்தான் கே உபர் ஆப்கே அனுகிரஹ சம்பூர்ண ஹோனே கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே.
ஆண்டவரே, இயேசு மசீஹ் के नाम में हमने प्रार्थना किया है हमारे स्वर्गीय पिता, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை ஆண்டவராக தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வசனம் கோ सुनने वाले प्रभु आप सबको बहुत ऐसे आशीष दें. சத்தியத்தினாலும் ஜெபத்தினாலும் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவத்தின் ஊடாக உங்களை ஆவியானவராக தேவன் நடத்தி கொண்டு போவாராக. சத்திய ஆர் ஜெப प्रार्थना के द्वारा नए होने वाले अनुभव में पवित्र आत्मा ले चलें. இன்னும் இவைகளை குறித்து நீங்கள் அதிகமாய் அறிய விரும்பினால் திரையில் காணப்படக்கூடிய தொலைபேசி எண்ணோடு கூட எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இஸ்கே பாரே மே ஆர் அகர் ஜான்னா சாத்தே தோ ஸ்கிரீன் மே திக்னே வாலே ஃபோன் நம்பர் சே ஹம்சே சம்பர்க் கரியே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரபு ஆப்கோ ஆஷீஷ் தே. ஆமென். ஏஞ்சல் டிவிகா டார்ஜிலிங் எம் சிக்கிம் கா பிரிய தர்சக் பிரிந்த் ஆப் தமாயே லே ஆப்னா பேட்டி கலெம்போங் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் காரியாலய மா பட்டாவுன கோ நிம்தி ஹம்ரா டார்ஜிலிங் அனி சிக்கிம் கா பிரதிநிதி லை புஜாவுன சக்னு ஹுன்ச. ஹம்ரா டார்ஜிலிங் கோ பிரதிநிதி ஹுன ஹுன்ச பாஸ்டர் சரோஜ் ரோங்கோ, ஠ேகனா ஏ ஜே சி போஸ் ரோட், सर्किट हाउस, दार्जिलिंग 734101 पश्चिम बंगाल. संपर्क नंबर 9851025098, 9564371338. सिक्किम को निम्ति श्रीमती छोड़ेन लेप्चा मार्फत सुरेश छेत्री, छोजांग भुटिया बिल्डिंग, आरिथांग, आरिथांग स्कूल छेव, गांतोक सिक्किम 737101. संपर्क नंबर 7797888563. तपाईले आफ्नो चेक और डिमांड ड्राफ्ट जीजस मिनिस्ट्रीज नाम गरेर पठाउन सक्नुहुन्छ. हाम्रो कार्यालयको ठेगाना इस प्रकार छ: जीजस मिनिस्ट्रीज, प्रेमताम रोड, मिस्टर कटेज, पोस्ट अफिस, कालिम्पोङ 734301. अधिक जानकारीको निम्ति सम्पर्क गर्नुहोस् 03552255052. हाम्रो इमेल आइडी छ jmkpg@jesusministries.org. If you're blessed by this program, please send your testimonies and feedback to Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Contact 044-4050-0000. Our email, programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम द्वारा आशीषित हैं, तो अपने गवाही और विचार इस पते पर भेजिए. Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, भारत. संपर्क के लिए 0444-0050-0000. हमारा ईमेल programs.hindi@angeltv.org.